ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது தொன்னூறாவது திவ்ய தேசமாகும் மூலவர் வடபத்ரசாயி அதாவது ரங்கமன்னார் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாளிக்கின்றார் ஆண்டாள் ரங்கமன்னார் கருடாழ்வார் மூவரும் ஒரே ஸ்தானத்தில் காட்சியளிப்பது இத்தலத்தில் மட்டுமே ஆகும் நந்தவனத்தில் தாம் பறிக்கும் பூக்களை இறைவனுக்கு மாலையாக கட்டி முதலில் அதை தன் கூந்தலில் சூடி இறைவனுக்கு தாம் ஏற்ற பொருத்தமுடையவளா என்பதை கண்ணாடியில் கண்டுகளிப்பாள் ஆண்டாள் மீண்டும் பூக்களை களைந்து பூஜைக்கு கொடுத்து விடுவாள் பெரியாழ்வாரும் தினமும் இதையே இறைவனுக்குச் சாத்துவார் ஒருநாள் மாலையில் தலைமுடி இருப்பதைக் கண்டு அஞ்சி அதை தவிர்த்துவிட்டு வேறு மலர்களைச் சூட்டினார் உடனே இறைவன் ஆழ்வார் கோதையின் கூந்தலில் சூட்டிய மாலையையே நான் விரும்புகிறேன் அதையே எனக்குச் சூட்டு என்றார் ஆழ்வாரும் கோதையை மானுடர் யாருக்கும் மணமுடிக்கச் சம்மதிக்காமல் இறைவனுக்காகக் காத்திருந்தார் கோதையும் இறைவனையே நினைத்து ஏங்கித் தொழுதபடியே இருந்தாள் இறைவனும் தாம் கோதையை நேசிப்பதாகவும் தன்னை திருவரங்கத்திற்கு வந்து சந்திக்கச் சொல்ல கோதையும் பூப்பல்லக்கில் அங்கு சென்று இறைவனோடு ஐக்கியமானாள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலும் கோதையோடு சேர்ந்து எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்க இறைவனும் ஏற்று இத்தலத்தில் எழுந்தருளியுள்ளார் வைணவர்களின் முக்கிய தலமாக இக்கோவில் போற்றப்படுகின்றது அனைத்து பெருமாள் கோவிலிலும் அதிகாலையில் நடை திறப்பின் போது திருப்பல்லாண்டும் திருப்பாவையும் பாடப்படுகின்றது இவ்விரண்டு பிரபந்தங்களையும் பாடிய தந்தை மகள் இருவரும் பிறந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகும் லட்சுமி தாயாரே ஆண்டாளாகவும் கருடாழ்வாரின் அம்சமான பெரியாழ்வார் அவதரித்ததும் இத்தலத்தில்தான் அது மட்டுமின்றி இவ்விருவருமே ஆழ்வார்களில் ஒருவராக இடம் பிடித்தவர்கள் இவ்வூரை கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் என்றும் சிறப்பித்துச் சொல்வர் மீண்டும் மற்றொரு கோவிலுடன் சந்திப்போம்